அஸ்ஸலாமு வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கை கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தமீம் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, இப்போ வந்து நம்ம அந்த சூரிய குடும்பம் மாதிரி ஏராளமான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம், மரணிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அப்போ வேறு வேறு சூரிய குடும்பங்கள்லையும் பூமியெல்லாம் பூமி மாதிரியான கோள்கள்லாம் இருக்கத்தானே செய்யும், அங்கேயெல்லாம் நம்ம வாழ முடியுமா அப்படிங்கிறது தான் சௌருடைய கேள்வி. அப்படி இருக்குமையான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக வந்து இந்த நம்ம இப்போ வாழக்கூடிய இந்த பூமி, இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூரிய குடும்பம் இருக்கா இல்லையா, சந்திரன் என்பது பூமியினுடைய துணைக்கோள், அதுபோக 9 கிரகங்கள், 9 கோள்கள் இருக்கிறதா என்ன செய்கிறாங்கன்றா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பூமியை தவிர நமக்கு துணைக்கோளாக இருக்கக்கூடிய சந்திரனாவது மனுஷன் வாழ முடியுமா அப்படின்றா வாழ முடியாது. ஏன்னா அதில் வந்து வெப்பம் என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, மனிதன் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உண்டான வெப்பம் என்ன செய்யுது, அதனுடைய அந்த செல்சியஸ் அளவு வந்து அதிகமாக இருக்கிறது. இரவுலையும் அப்படித்தான் இருக்குது, பகல்லையும் அப்படித்தான் இருக்குது. இந்த பூமியை பொறுத்த அளவுக்கு சூரியன்லேருந்து 23 கிலோமீட்டர் வந்து சாய்வாக சுற்றுற காரணத்தினால தான் நமக்கு இந்த குளிர்காலம், கோடைகாலம், அந்த மாதிரியான காலங்கள் மாறி மாறி வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்படுது. ஆனால் அல்லாஹ் இது சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து என்ன செய்கிறாண்டா ஒரு கட்டளை போடுறான், அந்த கட்டளையை மீறிடுறாங்க. அப்போ வந்து அவர்களை வந்து என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து இறங்கி விடுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறான், நல்லா சொல்கிறான். அப்போ சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து இங்கேருந்து இறங்கி விடுங்கள், உங்களில் ஒருவர் மற்றவர்களுக்கு பகைவர்கள் ஆவீர்கள், உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை தங்கும் இடமும் வசதியும் உள்ளன என்று இறைவன் கூறினான். அதிலே தான் வாழ்வீர்கள், அதிலே தான் மரணிப்பீர்கள், அதிலிருந்து நீங்கள் என்ன செய்வீ வெளிப்படுத்தப்படுவீர்கள். அப்போ இந்த பூமியில் தான் மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் குர்ஆன் சொல்லக்கூடியது, விஞ்ஞானிகள் அதை தான் சொல்கிறாங்க. இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு கோள்களாக இருந்தாலும் அது மனிதன் வாழ்வதற்கு ஏற்றதாக கிடையாது. சில கோள்களை பொறுத்தளவுக்கு 480 டிகிரி செல்சியஸ் இருக்குது, 500 டிகிரி செல்சியஸ் இப்படி அதிகமான செல்சியஸ் மனிதன் வந்து கரித்து விடக்கூடிய அளவுக்கு செல்சியஸ் இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது. அதுபோக சில கோள்களில் வந்து குளிர் வந்து எப்படின்னா இரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு கடும் குளிர்கள் இருக்கிறது, -180 டிகிரி, -400 டிகிரி செல்சியஸ் குளிர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடுமையான வெப்பங்கள் குளிர் நிறைந்த பகுதிகளாக இருக்கிறது. இந்த சந்திர மண்டலத்துக்கு போகிறாங்க வர்றாங்களா அப்படின்ட்டு அது வந்து வாழ்கிறது கிடையாது, இயற்கையாக ஆக்சிஜனை கட்டி கொண்டு அந்த மாதிரியான இதுகளில் வந்து தங்கிட்டு அந்த ஆய்வு பண்ணிட்டு வர்றது, 1-2 பேர் அப்படி போயிட்டு வர்றது வாழ்கிறதாகாது, குடும்ப குட்டிகளோடு இருந்து வாழ்கிறது அந்த மாதிரியான ஒரு சாத்தியங்கள் ஏற்பாடுகள் இருக்குதாண்டா கிடையாது. மற்ற உயிர் இடங்களில் வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குது, படிமங்கள் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் நிரூபிக்கப்பட்ட சான்றுகள் கிடையாது. ஆனால் வாழ்வதற்கு உண்டான ஏற்ற இடமாகவும் அது இல்லை. பூமியை தவிர மற்ற எந்த கோள்களாக இருந்தாலும், இந்த நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த கோள்களாக இருந்தாலும் இல்லை. அப்போ இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய கோள்களில் மனிதன் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கவே வாய்ப்பு இல்லை. அப்போ இது என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு இந்த தந்த இந்த இறை வேதம் இருக்கா இல்லையா, இது உண்மையிலேயே இறை வேதம் தான், இறைவன் புறத்திலிருந்து வந்தது தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த சான்றுகள் இருக்குது. பூமியில் தான் நீங்கள் வாழ்விய, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு இதில் வாழ்வதற்கு என்ன செய்யுது இடம் இருக்கிறது, இங்கே தான் வாழ்விய, இங்கே தான் மரணிப்பீர்கள், இந்த பூமியில் இருந்தால் உங்களை வெளிப்படுத்தப்படும் அப்படின்னா இந்த உலக இந்த பூமியிலிருந்தால் உலகமே அழிக்கப்படும், இந்த பூமி தான் அழிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் விளங்கிக் கொள்கிறோம். அதனால் வந்து மற்ற எத்தனை கோள்கள் இருந்தாலும் அது மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற கோள்கள் இல்லை, அதுக்கு உண்டான எந்த ஒரு சாத்தியம் இல்லை, தண்ணீர் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, அந்த மாதிரியான எந்த ஒன்றும் இல்லாமல் கடுமையான வெப்பங்கள் இருக்குது, கடும் குளிர்கள் இருக்கிறது. நம்மளுடைய துணைக்கோளாக இருக்கக்கூடிய சந்திரன்லேயே வந்து 122 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது வெப்பம், அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து வாழ முடியுமா, தற்காலிகமாக போயிட்டு வர்ற அளவுக்கு இருக்குமே ஒழிய மனிதன் தங்கி வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்து பிள்ளை குட்டியில் பெற்று வாழ முடியுமாண்டா அப்படி சாத்தியம் கிடையாது என்பதை என்ன செய்ய விளங்கி கொள்ள வேண்டும்.